நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு கல்வி உளவியல் கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு பகுதியை உள்ளடக்கிய பயிற்சி வகுப்புகள் நாள்தோறும் நமது சுபைக்குழுவின் சார்பாக வழங்கப்படுகிறது இந்த பயிற்சி வகுப்பில் மொத்தமாக இணைத்து வாரத் தேர்வையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது பயிற்சி வகுப்புகளும் ஒன்பது வாரத் தேர்வுகளையும் நம்ம முடிச்சிருக்கோம் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பயிற்சி வகுப்பு ஐம்பது இதனுடைய முழுமையான தகவலானது தொகுக்கப்பட்டிருக்கு நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பானது இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றோடு நம்ம முடிச்சிருவோம் முருகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பொது அறிவு இப்போ இந்த சைக்காலஜி உள்ளிட்ட நாற்பது வினா பயிற்சியானது நம்ம மேலே முடிக்கிறதுனால நண்பர்கள் இந்த காலகட்டத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நுண்ணறிவு வளர்ச்சி நுண்ணறிவு என்பது தேங்கி கிடக்காமல் வயது அதிகரிக்க அதிகரிக்க வளர்ச்சி பெற்று முன் தோன்ற அடைந்து இருக்கின்றது நுண்ணறிவு வளர்ச்சி என்பது நுண்ணறிவு என்பது தேங்கி கிடக்காமல் வயது அதிகரிக்க அதிகரிக்க வளர்ச்சி பெற்று முன்தோற்றம் அடைந்து இருக்கின்றது இவ்வளர்ச்சி பதினைந்து வயதில் முழுமை அடைவதாக பீனே என்பவரும் பதினாறு வயதில் முழுமை அடைவதாக டெர்மன் என்பவரும் கருதுகின்றனர் நுண்ணறிவு வளர்ச்சியில் தனியால் வேற்றுமைகள் காணப்படுகின்றன திறன் மிக்கது நுண்ணறிவு வளர்ச்சி பதி நாறு வயதிற்கு பிறகு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் தொடங்கலாம் மந்த புத்தி உள்ளோரின் நுண்ணறிவு வளர்ச்சி பத்து முதல் பனிரெண்டு வயதிலேயே நின்றுவிடக்கூடும் குழந்தைகளின் காலம் கழித்து வளர்ச்சி அடைவதும் உண்டு ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கிறது பதினைந்து வயதில் அடையுது அதற்கு அடுத்தபடியாக அங்கிட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யும் இது ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க மந்த புத்தி உள்ளவரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பத்து முதல் பனிரெண்டு வயதிலே நின்று நின்றுவிடக்கூடும் குழந்தைகளின் காலம் கழித்துக்குனே வளர்ச்சி இந்த நுண்ணறிவு இருப்பதுண்டு இவர்களின் நுண்ணறிவு வளர்ச்சி யார் மந்த புத்தி உள்ளவர்களின் நுண்ணறிவு வளர்ச்சி ஏழு முதல் எட்டு வயது வரை மெதுவாக இருந்தாலும் பின்னர் சீராகும் நுண்ணறிவின் செங்குத்து வளர்ச்சி பதினாறு வயதுடன் முழுமை பெற்று விட்டதாகவும் நுண்ணறிவை பயன்படுத்தி பயிற்சி அல்லது கல்வி அறிவினால் விலை பொருள் அறிவு அல்லது கிடைமட்ட அறிவு வளர்ச்சியை பெருக்கி கொண்டே போவதாக கருதப்படுகின்றது எனவே நாற்பது வயதுடைய ஒருவருக்கு நுண்ணறிவு சோதனையை பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட்டால் அவருடைய பதினாறு வயதில் அவருக்கு எந்த மன வயது இருந்ததோ அது அப்படியே இருக்கக்கூடும் சரியா அதாவது நாற்பது வயதுள்ள ஒருவருக்கு நுண்ணறிவு சோதனையை பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட்டால் அவருடைய பதினாறு வயதில் அவருக்கு ஏற்பட்ட மன வயது இருந்ததோ அதே மன வயதை காட்டக்கூடியது நுண்ணறிவு கெழிவின் மாறாத்தன்மை நூற்றி ஐம்பது குழந்தைகளின் நுண்ணறிவு இவை இரண்டு வயது முதல் பதினெட்டு வயது வரை தொடர்ந்து அளவிட்டது வந்ததில் பத்து முதல் முப்பது புள்ளிகள் வரையில் மாற்றங்கள் நிகழ்ந்ததாக குறிப்பிடக்கூடியவர் கௌசிக் நூற்றி ஐம்பது குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவை இவை இருக்கு மாற்றிக்கோங்க ஈவை நூற்றி ஐம்பது குழந்தைகளின் நுண்ணறிவு இவை இரண்டு வயது முதல் பதினெட்டு வயது வரை தொடர்ந்து அளவிட்டு வந்ததில் பத்து முதல் முப்பது புள்ளிகளானது அடைகிறது பெய்லி ரிச்சர்ட் ஆகியோரது ஆய்வு முடிவுகளும் நுண்ணறிவு கெழிவின் மாற்றம் என்ற கருத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது யாருடைய ஆய்வு முடிவுகள் பெய்லி ரிச்சர்ட் ஆகியோரின் ஆற்றல் ஆய்வு முடிவுகளானது நுண்ணறிவு கிழிவின் மாற்றம் என்ற கருத்தையே வலியுறுத்துகிறது பண்பாற்று தொடர்பற்ற நுண்ணறிவு சோதனைகள் பண்பாட்டு தொடர்பற்ற நுண்ணறிவு சோதனைகள் எது எதுனா ரெண்டு நல்லா ஞாபகம் கேட்டல் என்பவரின் உருவாக்கிய நுண்ணறிவு சோதனைகள் ரேவன் என்பவரது உருவாக்கிய உருவ அமைப்பு தொடர் சோதனை ஸோ இது ரெண்டுமே பண்பாட்டு தொடர்பற்ற நுண்ணறிவு சோதனைகளாகும் கேட்டல் என்பவரின் உருவாக்கிய நுண்ணறிவு சோதனை ரேவன் என்பவரின் உருவாக்கிய உருவ அமைப்பு தொடர் சோதனை அடுத்து மன எழுச்சி நுண்ணறிவு மன எழுச்சி நுண்ணறிவு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வெய்னி வெய்னே மன எழுச்சி நுண்ணறிவு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வெயினி வெய்னே என்பவர் ஆவார் வெளிச்சி நுண்ணறிவு என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லியூனர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதை அறிமுகப்படுத்தியவர் லியூனர் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆனால் இந்த சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வெய்னி வெய்னே ஸ்டான்லி கீரன் பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மன எழுச்சி நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கினார் ஸ்டான்லி ஸ்கிரீன் பேன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மன எழுச்சி நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கினார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சலோவே மற்றும் மேயர் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு மன எழுச்சி நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கினார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சலோவே மற்றும் மேயர் ஸோ இருவரும் இணைந்து மன எழுச்சி நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டேனியல் கோல்மேன் என்பவரும் மன எழுச்சி நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கினார் பண்பு சார்ந்த மன எழுச்சி மற்றும் திறன் சார்ந்த மன எழுச்சி பண்பு சார்ந்த மன எழுச்சி மற்றும் திறன் சார்ந்த மல மன எழுச்சி ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு இரண்டாயிரம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து கல்வி மெத்தட் எஜுகேஷன் மெத்தட் இஸ்லாமிய கல்வி ஏற்கனவே வேதகால கல்வி அது குருகுல கல்வி ஸோ இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம் இஸ்லாமிய கல்வி துவக்க கல்வி மையம் இஸ்லாமியர்களின் துவக்க கல்வி மையம் மக்தாபுகள் என்று அழைக்கப்பட்டது மக்தாபு என்பது ஒரு ஆரம்ப பள்ளியாகும் இது மசூதியுடன் இணைக்கப்பட்டிருந்தது மக்தாபு என்பது ஒரு அரேபிய சொல் குதாப் என்பதன் பொருள் எழுதுதல் ஆகும் ஆசிரியர் மௌலிகள் அல்லது மௌலானா என்று அழைக்கப்பட்டனர் முஸ்லிம்கள் குழந்தைகள் மட்டுமே கல்வி பயில அனுமதிக்கப்பட்டனர் குழந்தைகளுக்கு நான்கு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் நான்கு நாட்கள் ஆனவுடன் பிஸ்மில்லா கனி என்னும் சடங்கு நடத்தப்பட்டு பின்னர் துவக்க கல்விக்கு அனுமதிக்கப்பட்டனர் எப்போ நான்கு ஆண்டுகள் நான் சாரி நான்கு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் நான்கு நாட்கள் குழந்தைகளுக்கு ஆன பிறகு பிஸ்மில்லா கனி என்ற சடங்கானது நடத்தப்பட்டு பின்னர் துவக்க கல்விக்கு அனுமதிக்கப்பட்டனர் துவக்க கல்வியை வழங்கக்கூடிய மற்றும் மையங்கள் எதுனா ஹான்காக் தர்காஸ் ஆகிய ரெண்டும் இவ்வாறு அழைக்கப்படுது துவக்க கல்வியை வழங்கக்கூடிய மையங்கள் ஹாங்காக் தர்காஸ் என்று அழைக்கப்படுது இவர்களுடைய கலைத்திட்டம் என்று பார்க்கும்பொழுது மக்தா புக்களில் ஆர் கல்வி முறையானது பின்பற்றப்பட்டது ஸோ ஆர் மீன்ஸ் இதுக்கு விளக்கம் என்ன ஸோ மெயினானது பார்த்து ரீடிங் ரைட்டிங் ஆர்த்தமெட்டிக்ஸ் ஸோ இது மூன்று தான் ஆர் மாணவர்களுக்கு இலக்கணம் பர்ஷியன் அரபு விருது ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றன கையெழுத்து அழகாக இருப்பதற்கு தனி கவனம் செலுத்தப்பட்டது உயர்கல்வியை வழங்கக்கூடிய இடம் மதராசா ஆகும் மதரசா என்பது ஒரு அரேபிய சொல் தார்ஸ் என்பதன் பொருள் விரிவு உரை ஆற்றுதல் ஸோ கையெழுத்து அழகாக இருப்பதற்கு தனி கவனம் செலுத்தப்பட்டது உயர்கல்வியை வழங்கக்கூடிய இடம் மதராஷா மதராஷா என்பது அரேபிய சொல் தார்ச் என்பதல் போரில் விரிவுரை ஆற்றுதல் உயர்கல்வியின் காலம் பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகள் கலைத்திட்டம் இரண்டு வகையாக உள்ளது உயர்கல்வியினுடைய காலம் பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகள் இதற்குரிய கலைத்திட்டம் இரண்டு வகையாக காணப்பட்டது ஒன்று சமயம் சார்ந்தது குர்ஆன் இஸ்லாமிய சட்டம் மற்றும் சூபீசம் பற்றிய ஆய்வுகளை தான் இந்த சமயக்கல்வி ரெண்டு வகையாக கலைத்திட்டம் இருந்துச்சு முதல் கலைத்திட்டம் சமய கல்வி குரான் இஸ்லாமிய சட்டம் சூபிசம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது ரெண்டாவது உலகளாவிய கல்வி இஸ்லாமியர்கள் நீ உலகளாவிய கல்வி இலக்கியம் வரலாறு புவியியல் வானியல் கணிதம் வேளாண்மை மற்றும் மருத்துவம் ஆகியவற்றை இதில் அடங்கும் ஸோ நல்லா குறைஞ்சிக்கோங்க உலகளாவிய கல்வியில் எது எது அடங்கும் இலக்கியம் வரலாறு புவியியல் வானியல் கணிதம் வேளாண்மை மற்றும் மருத்துவம் உயர் கல்வி மையங்கள் எங்கெங்கே இருந்துச்சு ஆக்ரா டெல்லி லாகூர் முல்தான் அஜ்மீர் ஷியாம்கோட் முர்ஷிதாபாத் ஆகிய பகுதிகளில் உயர் கல்வி நிறுவனங்கள் மையங்களானது செயல்பட்டது பெர்ஷியன் மொழி என்பது பாராசிய மொழி நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக இருந்தது இந்த பெர்ஷியன் மொழி என்ற பாராசீகம் மொழிதான் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக இருந்தது முஸ்லிம்களுக்கு அரேபிய மொழி கட்டாயமாக்கப்பட்டது இவர்களுடைய தேர்வுகள் மற்றும் சான்றிதழ்கள் என்ன கபில் என்ற தேர்வு சான்றிதழானது இலக்கியம் சார்ந்தது ஆலிம் என்ற தேர்வு சான்றிதழானது மதம் சார்ந்ததாகவும் பாசில் என்பது தத்துவம் மற்றும் தர்க்கம் சார்ந்தது ஸோ நல்லா கொஞ்சம் மூன்று விதமான தேர்வுகள் மற்றும் சான்றிதழ்களானது வழங்கப்படுது ஒன்று கபில் என்பது இலக்கியம் ஆலிம் என்பது மதம் பாசில் என்பது தத்துவம் மற்றும் தர்க்கம் இவற்றை அடிப்படையாக கொண்டது தான் இந்த தேர்வு மற்றும் சான்றிதழ் முறைகள் ஆனால் இவங்களுடைய மொழியாக இருந்தது பெர்ஷியன் என்ற பாராசீக மொழி முஸ்லீம்களுக்கு மற்றும் அரேபிய மொழி கட்டாயமாக்கப்பட்டது பெண்கள் உயர்கல்வி கற்பதற்கு வசதிகள் இல்லை ஏனெனில் அரசு பெண்களுக்கென தனியே கல்வி நிறுவனங்களை உருவாக்கவில்லை கியாசுதீன் துக்ளக் பெண்களுக்கென சரங்கப்பூர் என்ற பகுதியில் மதரசாவை நிறுவினார் முக்கியமான குறிப்பு கியாசுதீன் துக்லக் பெண்களுக்கென சரங்கப்பூர் என்ற பகுதியில் மதரசாவை நிறுவினார் மற்றபடி பெண்களுக்கு என்ற கல்வி எதுவுமே கிடையாது இதனுடைய குறையானது பெண் கல்வி புறக்கணிப்பு அடுத்து ஜிகே பகுதியில் பார்த்தோன்னா உலகத்தமிழ் மாநாடுகள் முதல் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது தனிகள் நாயகம் அடிகள் முன்னின்று நடத்திய மாநாடு முதல் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இரண்டாவது மாநாடு சென்னையில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதலமைச்சர் அண்ணாதுரை நடத்தினார் சென்னை கடற்கரையில் ஒன்பது தமிழ் அறிஞர்களுக்கு சிலை எடுக்கப்பட்டது இரண்டாவது மாநாடு மூன்றாவது மாநாடு பாரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பேராசிரியர் ஜூன் பிலிப்ஸோ நடத்தப்பட்டது நான்காவது மாநாடு யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு பேராசிரியர் வித்யானந்தன் நடத்தினார் ஐந்தாவது மாநாடு மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரால் நடத்தப்பட்டது ஐந்தாவது மாநாடு மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆறாவது மாநாடு காலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடைபெற்றது ஏழாவது மாநாடு மொரிசியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்திய பெருங்கடல் தீவு எட்டாவது மாநாடு தஞ்சாவூரில் நடைபெற்றது ஜெல்வி ஜெயலலிதா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்பட்டது எட்டாவது தமிழ் மாநாடு தஞ்சையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடைபெற்றது தமிழ் செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடைபெற்றது இந்த மாநாட்டை தமிழக முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் நடத்தினார் தமிழ் செம்மொழி மாநாடு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடைபெற்றது இதனை தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி நடத்தினார் அடுத்து தமிழகத்தினுடைய பெருமைகள் வேறு என்ன பெருமைகள் இந்த பகுதியில் தமிழகத்தின் சார்பாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா முதல்ல மெரினா கடற்கரை சென்னையில் உள்ள இந்த கடற்கரையானது உலகில் நீளமான இரண்டாவது கடற்கரை மெரினா கடற்கரை இதனுடைய நீளம் பதிமூன்று கிலோமீட்டர் ஆகும் வைனுப்பாப்பு தொலைநோக்கி வேலூர் மாவட்டம் காவனூர் என்ற இடத்தில் உள்ளது ஆசியாவிலே மிகப்பெரிய ஆய்வு மையம் இந்த வைனுப்பாப்பு தொலைநோக்கி மையம் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையானது ஜனவரி ஒன்று இரண்டாயிரமாம் ஆண்டு திறக்கப்பட்டது இதனை வடிவமைத்தவர் திரு கணபதி ஸ்தபதி ஆவார் திருவள்ளுவர் சிலையானது கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள சிலையானது ஜனவரி ஒன்று இரண்டாயிரமாம் ஆண்டு திறக்கப்பட்டது இதனை வடிவமைத்தவர் திரு கணபதி ஸ்தபதி ஆவார் புழல் மத்திய சிறைச்சாலை திருவள்ளூர் மாவட்டம் புழலில் கட்டப்பட்டுள்ள இந்த சிறைச்சாலையானது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பெரிய சிறைச்சாலையானது இந்த புழல் சிறைச்சாலை இதன் சிறப்பானது ஒரே நேரத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகளை சிறை வைக்க முடியும் தங்கக்கோவில் வேலூர் வேலூர் அருகில் உள்ள ஸ்ரீபுரம் என்ற இடத்தில் ரூபாய் முந்நூறு கோடி செலவில் தங்கத்திலால் ஆன கோவில் கட்டப்பட்டுள்ளது இதன் முதல் கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது தமிழகத்தின் தங்கக் கோயில் அழைக்கப்படும் இக்கோயில் கோயிலானது வேலூர் அருகில் உள்ள ஸ்ரீபுரம் என்ற இடத்தில் ரூபாய் முந்நூறு கோடி செலவில் தங்கத்தினால் இந்த கோயிலானது கட்டியிருக்காங்க ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷலே இந்த கோயிலானது முதல் கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று நடைபெற்றது தமிழகத்தின் கோவில் என்று இது அழைக்கப்படுகிறது இக்கோவிலினுடைய தெய்வம் ஸ்ரீ நாராயணி ஆகும் இக்கோயிலினுடைய முதல் கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று நடைபெற்றது தமிழகத்தின் கோயில் என்று அழைக்கக்கூடிய இக்கோவிலினுடைய தெய்வம் ஸ்ரீ நாராயணி ஆகும் இது அமைந்துள்ள இடம் வேலூர் அருகில் உள்ள ஸ்ரீபுரம் என்ற இடத்தில் இதை கட்டுவதற்கு முன்னூறு கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது அடுத்து கரண்ட் ஆபீஸ் சிஏ பகுதியை பார்த்தோம்னா ஆண்டுதோறும் ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினமாக கொண்டாடப்படுகிறது புதிய பொருளாதார விவகாரத்து செயலாளராக அஜய் சேத்மந்தை மத்திய அரசு நியமித்துள்ளது மகாத்மா ஜோதி பாபுலேவின் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது பிறந்தநாள் விழா ஏப்ரல் பதினொன்று அன்று கொண்டாடப்படுகிறது உல ஆண்டுதோறும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சர சர்வதேச விமான வீரர்கள் தினம் உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வணிகத்தை எளிதாக்கும் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு தகவல்களை விரைவாக அணுகுவதற்கும் டிஜிஎஃப்டி வர்த்தக வசதி மொபைல் செயலியை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிமுகப்படுத்தியுள்ளார் ஊட்டச்சத்து சீரான உணவின் தேவை பற்றிய செய்திகளை பரப்புவதற்கும் அனைத்து உள்ளூர் பழங்கள் மற்றும் காய்கறிகளையும் அணுகுவதற்காக முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொள்வதை நோக்கமாக கொண்ட ஆகார் கிரந்தி என்னும் திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தனன் தொடங்கி வைத்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக மூத்த தேர்தல் ஆணையாளர் சுஷில் சந்திராவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார் ஒடிஷா முன்னாள் முதல்வர் ஹரே கிருஷ்ணா மகதாப் ஒடிஷாவின் முன்னாள் முதல்வர் ஹரே கிருஷ்ணா மகதாப் எழுதிய ஒடிஷா இதிகாசம் நூலின் ஹிந்தி பதிப்பை நரேந்திர மோடி வெளியிட்டுள்ளார் இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் கணவர் இளவரசர் பிலிப்ஸ் நைன்டி நைன் இயர்ஸில் காலமானார் தொண்ணூற்றி ஒன்பது வயது ஆகியிருக்க அவருக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு அவர் காலமானார் இரண்டாம் ராணி எலிசபெத் உடைய கணவர் இந்தியாவை சேர்ந்த தொழில் அதிபரும் லூலூ குழுமத்தின் தலைவருமான யூசுப் அலிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக உயரிய சிவிலியன் விருதை அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் ஷயத் அல் நஜ்ஜான் ஆல் வழங்கப்பட்டது இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபரும் லூலு குழுமத்தின் தலைவருமான யூசுப் அலிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக உயரிய சிவிலியன் விருதை அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயித் அல் நஜால் வழங்கப்பட்டது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய மல்யூட்டை வீராங்கனையான பதினெட்டு வயது நிரம்பிய ஷோனம் மாலிக்கும் பத்தொன்பது வயதான ஆன்சி மாலிக்கும் தகுதி பெற்றுள்ளன தகுதியானது கிடைத்துள்ளது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி இந்திய மல்யூட்டை வீராங்கனை இருவர்களுக்கும் தகுதி பெற்றுள்ளனர் ஸோ இன்றைய பயிற்சி வகுப்பு பகுதியை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இனி ஒரு பத்துலேருந்து பதினைந்து பயிற்சி வகுப்புகள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே